வணக்கம் நண்பர்களே, இனி வீட்டிலிருந்து கொண்டே அஞ்சல் கணக்கினை தொடங்கலாம். எப்படி இணைவது? வாருங்கள் பார்க்கலாம். இன்றைய காலத்திலும் இல்லத்தரசிகளின் சேமிப்பில் முக்கிய பங்கு வகிப்பது அஞ்சலகங்கள்தான். அதிலும் தற்போதைய காலகட்டத்தில் நகர்ப்புறங்களிலும் அஞ்சல சேமிப்பு திட்டங்களின் மீதான ஆர்வம் அதிகரித்து வருகின்றது. அன்றைய காலகட்டத்தில் நமது பாட்டிமார்கள் சேர்த்து வைத்த சிறுவாட்டு பணத்தினை கணவருக்கு தெரியாமல் சமையலறையில் சேமித்து வைப்பார்கள். ஆனால் இன்று அப்படி இல்லை. சேமிப்பு கணக்கினை தொடங்கி அதில் சேமிக்கும் போது அசலுடன் சேர்த்து வட்டியும் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு திட்டத்தினை உள்ளூரில் உள்ள அஞ்சல வங்கியிலேயே தொடங்கி கொள்ளலாம் என்றால் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? அதிலும் தற்போது அஞ்சலக சேமிப்பு வங்கியில் உள்ள சேமிப்பு கணக்கில் வங்கிகளில் உள்ளதை போன்றே சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆன்லைனில் அஞ்சலக சேமிப்பு கணக்கு எப்படி தொடங்குவது? குறிப்பாக வங்கி கணக்கினை போலவே ஆன்லைனிலேயும் தொடங்கி கொள்ளலாம். இந்த அஞ்சலக சேமிப்பு கணக்கினை ஐபிபிபி மொபைல் அப்ளிகேஷன் மூலம் தொடங்கி கொள்ள முடியும். இதனை பயன்படுத்தி சில அடிப்படை வங்கி சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். முன்பெல்லாம் எந்த ஒரு சேவை என்றாலும் அஞ்சலகங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது. ஆனால் தற்போது வங்கிகளைப் போலவே அஞ்சலக வங்கியிலும் ஆன்லைன் சேவைகள் உள்ளன. உதாரணத்திற்கு, சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்த, இருப்பு தொகை பார்க்க, பணப்பரிமாற்றம் செய்ய, தொடர் வைப்பு நிதி, வைப்பு நிதி, பொது வருங்கால வைப்பு நிதி என்ற பிபிஎஃப், சுகன்யா சம்ரித்ரி யோஜனா உள்ளிட்ட பல சேவைகளை ஆன்லைனிலேயே பெற முடியும். இதற்காக நீங்கள் முதலில் செய்ய வேண்டியதெல்லாம் ஐபிபிபி ஆப்பினை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதன் பிறகு அதில் டிஜிட்டல் சேமிப்பு கணக்கினை தொடங்கி கொள்ள முடியும். எனினும் இந்த சேமிப்பு கணக்கினை தொடங்க வாடிக்கையாளர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும். இதற்கு நீங்கள் ஒரு இந்தியராக இருக்க வேண்டும். முதலில் இந்த சேமிப்பு கணக்கினை தொடங்க ஐபிபிபி ஆப்பினை உங்களது ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அதன் பிறகு ஓப்பன் அக்கௌண்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதன் பிறகு உங்களது ஆதார் எண் மற்றும் பான் எண் தேவைப்படும். இதனை பதிவு செய்த பிறகு நீங்கள் பதிவு செய்ய மொபைல் எண்ணுக்கு ஒரு ஓடிபி வரும். இதன் பிறகு உடனடியாக நீங்கள் ஒரு கணக்கினை தொடங்கி கொள்ளலாம். அதன் பிறகு உங்களது முக்கிய விவரங்கள், அதாவது அம்மா பெயர், கல்வி தகுதி, முகவரி, நாமினி விவரம் உள்ளிட்டவற்றை கொடுக்க வேண்டும். வேண்டிய விவரங்கள் கொடுத்த பிறகு சப்மிட் கொடுக்கவும். அதன் பிறகு உங்களது சேமிப்பு கணக்கினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். எனினும் இந்த டிஜிட்டல் சேமிப்பு கணக்கு ஒரு வருடத்திற்கு மட்டுமே வேலிடாக இருக்கும். இதனை துவங்கிய ஒரு வருடத்திற்குள் நீங்கள் நேரடியாக சென்று பயோமெட்ரிக் முறையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.